கட்டவேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு கூட அவர் அந்த இடத்துல தூக்கத்தோடு கூட அது காணப்படுறார். அந்த தரிசனம் அவருக்குள்ளேருந்து நீங்கள் இலங்கைக்காக ஜெபிக்கிறீங்க, நான் சொல்லித்தவர்கள் உங்களுடைய தேசம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனப்படல இது ஒருவேளை இது ஒரு கத்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிற ஒரு தேசம், நம்முடைய குடியிருப்பு இங்க அல்ல. இது உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு சிகிச்சை கிடைச்சிருக்கலாம், சிலர் அதுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்முடைய குடியிருப்பு எங்கல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே ஆகிறது. அங்குதான் நாங்கள் சென்று அங்குள்ள பிரியா உரிமையை பெற்று அங்கு நாங்கள் ஒரே குடும்பமாக அங்கு நித்திய நித்திய காலமாக அங்கு நாங்கள் வாழ்வோம். அப்படியால் கத்தரை வரை கண்டு நாங்கள் ஆயத்தமாகுவோம், கத்தரை வாக்கு தத்தங்களை நாங்கள் பற்றி கொள்வோம், கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை பேச கத்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காகவும் எனக்கு சந்தர்ப்பம் அளித்த பாஸ்டருக்கும் நான் கத்தருக்குள் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எல்லா கனம் மகிமை எல்லாமே அவருக்கே ஒரு காட்டம் கத்தருடைய நாமம் மயப்படுவதாகும்.